This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. விருச்சிகம் ராசி 2019 ஜனவரி மாதம், இந்த ஃபர்ஸ்ட் மந்த், இந்த இயருடைய முதல் மாதம் விருச்சிகம் ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மீனத்துலேயும், அந்த மீனத்துக்கு அதிபதியான குரு விருச்சிகம்லேயும், இதுக்கு பேர் வந்து பரிவர்த்தனா. ரெண்டு பேரும் இந்த வீடுகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கும்பொழுது குரு உங்களுக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதி, செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அதே மாதிரி ரோகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை என்ன பலனை கொடுக்கும் இந்த மாதத்துடைய துவக்கம்? ஃபஸ்ட்டு இன்கம்க்காக ஒரு ரொம்ப நாளாக போராடுறீங்க, வேலையே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்னா அதுக்கு ஓரளவுக்கு கருணை காட்டக்கூடிய மாதமாக அந்த ஜனவரி மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குரு முதல் வீட்டில் இருக்கிறதும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் பரிவர்த்தனை நடக்கிறதுனாலையும் அடுத்த பலன், குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஒரு சுப காரியம் நடக்கணும் ஆனால் நடக்காமே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அதுக்குள்ளான திட்டம் சூப்பராக வரும். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, சுக்கிரன் விருச்சிகம்லேயே வந்து மாதத்துடைய பிகினிங்கில் வரும்பொழுது இரு சுபர்கள் ஒன்றாக இருந்து நேராக ஏழாம் வீட்டை பார்க்கும்பொழுது திருமணத்துக்காக தடங்களாக இருந்த காலம் மாறி இனி தடங்கள் நிவர்த்தி அடைஞ்சு நல்ல வாழ்க்கை துணை வரன் இதெல்லாம் அடையக்கூடிய பிராப்தம். காதலர்களுக்கும் சாதகமான பலன் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ விருச்சிகம் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபேவரான மந்தாக ஜனவரி மாதத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல செவ்வாய், இந்த பூர்வீக சொத்து இதில் வந்து பங்கு வரணும், இதில் வந்து பிரச்சனை சுமூகமாக முடியணும், வழக்குகள் வந்து சாதகமாகணும், வழக்குகளில் பாகப்பிரிவினை வரணும், இதுக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு ஜனவரி மாதத்தில் ஃபேவரபுளாக முடியும். ஏதாவது சொத்து வாங்கிறது, அதை பதிவு பண்ணுறது, இல்லை விற்று வேற ஒரு கடன் அடைக்கிறது, அல்லது புதுசாக இடத்த வாங்கி கட்டிடம் கட்டுறது, இந்த பலனாக காத்திருந்தாலும் ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான மூமெண்ட் வந்து இந்த பிளான்டுடைய மூமெண்ட்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் வேற என்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபினான்ஷியலாக அந்த மாதம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் விரயமாகும். ஏன் விரயமாகும்னா செவ்வாயுடைய பார்வை 12 இடத்துல பதியறதுனால விரயமாகும். சனி 2 இடத்துல இன்னும் கூட ஏதோ சில விஷயங்களை வந்து ஏதோ பிளாக், நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு சின்ன தடைக்கல் மாதிரி நிற்கிறதுலாம் அந்த சனியுடைய 2 இடத்துடைய பொசிஷன். இன்னும் கரெக்டாக 1 இருக்குது, 7 சனி கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகி போயிடும். 1 அல்ல ஜனவரி மாதம் இருக்குது, சில விஷயங்களை தடை பண்ணி அப்புறம் உண்டு பண்ணுவார். 14th of January சூரியன் வந்து இடம் மாறுறாரு. இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 3 இடத்துல போகும்போது அவர் தான் உங்களுக்கு தசம கேந்திராதிபதி, அதாவது உங்களோட பிஸ்னஸ் ஹவுஸ் பிளானட் அவர் தான். யாரெல்லாம் ஜாபில் இந்த திடீர்னு ஒரு என்னை மாற்றி விட்டுட்டாங்க, என்னை ஷிஃப்ட் பண்ணி விடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் திடீர்னு நடக்கும். இது வந்து 14th of January நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வேலையை எதிர்பார்க்கவே மாட்டாங்க, ஆனால் ஏதோ ஒரு ஆஃபர் வந்து உடனே மாறுற மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த 14th of January கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது விருச்சிகமுக்கு பலன். இதுக்கடுத்து புதன், இந்த புதன் 3rd 21st of January புதன் இடம் மாறும்பொழுது இந்த புதன் என்ன பண்ணுவார்னா அவர் உங்களுக்கு ஒரு அவயோகாதிபதி, அதாவது உங்களுக்கு எதிர்மறையான பலனை கொடுக்குற ஒரு கிரகம், 3rd இடத்துல மறையும் பொழுது தீய பலனாக எதெல்லாம் உங்களுக்கு ஒரு ராங் ஐடியாஸு, பேட் தாட்ஸ், இல்லைனா கன்ஃபியூஷன்ஸ், சில பேரால் ஒரு இடையூறுகள்லாம் இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய பலனாக இந்த புதன் கொடுப்பார். சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஐடியாஸும் உங்களுக்கு இந்த புதனுடைய டிரான்சிட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் நம்ம எடுத்துக்கிறோம். ராகு கேது கூட ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையூறு கொடுக்காத வகையில் ராகு 9 இடத்துலையும் கேது 3 இடத்துலையும் ஃபேவர்ஸ், 2 கிரகங்களுமே வந்து ஒரு பக்கம் யோகம், இன்னொரு பக்கம் ஞானம், ஒரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் பிரார்த்தனை நிறைவேறுதல், ஒரு சில சிரமங்களில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய வில் பவரில் அதை எப்படியோ பிடிச்சி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் உண்டு. சரி, விருச்சிகம் ஏதாவது மைனஸ் இருக்கா, நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பிஸ்னஸ் ஜாப்லாம் வந்து ஆசிட்டிஸ் தான் போகும், திடீர்னு ஒரு சிலருக்கு மட்டும் சில மாற்றம் சடனாக நடக்கும், அது மட்டும்தான். மைனஸ்ன்னு பார்த்தா ஸ்டில் இந்த சனி 2 இடத்துல ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு தடைகள், இதில்
மெயினா ஃபினான்ஷியலா ஃபினான்ஷியலா இல்லனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சில குழப்பங்கள். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. In the financial matters of family members குள்ள குழப்பங்களோ ஏதோ ரூபத்துல வந்துட்டே இருக்கு. இன்னும் கூட ஒரு 100% கிளாரிட்டி அப்படின்றது கிடையாது. நிறைய பிளான்ஸ், நிறைய திட்டங்கள், லாஸ்ட் இயர்லாம் பட்ட ஒரு அனுபவங்கள்லாம் இந்த வருஷம் நல்லபடியாக மாறணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அதுக்குறான ரூட் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சின்ன தடங்கள் ஏற்பட்டு அது குருவும் சுக்கரனும் பார்வை நல்லா இருக்கிறதுனால அது விலகும். புதுசாக யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியா உள்ளவங்களுக்கு இந்த ஜனவரி மந்த்து ஒரு நல்ல பாசிட்டிவான டைமாக இருக்குது. ஸோ யாராவது கூட கூட்டணி, ஒரு கூட்டாளியை தேர்வு செஞ்சு ஒரு கூட்டணி வச்சு புதுசாக ஒன்று துவங்கிறதுக்கெலாம் ஒரு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது வந்து விருச்சிகமுக்கு குரு சுக்கரனுடைய பார்வை ஏழில் விழுறதாக வரக்கூடிய நல்ல பலன். ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு குரு ஃபேவராக இருக்கிறதுனால சுப காரியங்கள், சுப முடிவுகள், குழந்தை பாக்கியம், திருமணத்துக்கு பாசிட்டிவ். சடனாக ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 100% நடக்கும்னு கிடையாது. இதெல்லாம் ஆஸ் இட் இஸ் தான் மூவ் ஆகும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு குருவுடைய பார்வை ஏழுலையும் புதனுடைய டிரான்சிட் வந்து உங்களுக்கு தேர்ட் ஹவுஸில் வரும்பொழுது மாணவர்களுக்கு வேறு மாநிலம் அல்லது வேறு நாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சாதகமான ஒரு ஆண்டின் துவக்கமாக இது அமையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அண்ட் ஓவரால் ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மெயினாக வாய் தோந்து யார்ட்டும் சண்டை போடாதீங்க. வார்த்தைகளால் நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்டை பண்ணாதீங்க. இது நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப். சூப்பர் மந்த் ஜனவரி மந்த். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, யோக தசையா அவயோக தசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைம் ஆனது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் அதை ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். 2019 இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன் இது மாதந்தோடு நகரக்கூடியது. 45 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 years 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான். ஒன்று மிதுனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானக்காரகன், அஜ்ஞானத்தை எரிச்சு ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால் இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வருது. இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும், மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம்,
தனுசு கும்பம் இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால் அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தா, இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகனா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அதை ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின தசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4th இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தை நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.